Liberty Tamil நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு சிந்தில்வேலவர் அவர்கள். வணக்கம். வணக்கம். வருகிற மே 28ஆம் தேதி சாவர்கரினுடைய பிறந்தநாள் அன்று புதிய பாராளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். இதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை எதிர்க்கட்சியினர் பதிவு செய்துட்டு இருக்காங்க. அந்த கட்டிட திறப்பு விழாவில் அழைப்புதலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய பெயர் இடம்பெறலை அப்படின்னு சொல்லி பரவலாக நிறைய பேர் குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த நிலைப்பாடு அப்படின்றது பாஜகவை பொறுத்த வரைக்கும் இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆளுகிற மாநிலங்களில் ஆளுநர்கள் எல்லா விழாக்கள்லையும் கலந்து கொண்டு அவர் தான் திறந்து வைப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்படி சொன்னால் இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இந்த கருத்து முட்டாள்தனமான, அபத்தமான, ஆணவத்தின் உச்சமான ஒரு கருத்து. இந்த கருத்தை யார் சொல்லியிருந்தாலும் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் ஒன்றா? குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், நியமிக்கப்படவில்லை. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம இவங்க எல்லாம் நாட்டுல பேசிட்டு இருக்கிறாங்க. குடியரசுத் தலைவரை யாரும் நியமிக்கல, மக்கள் பிரதிநிதிகளால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரு தேர்தல் நடக்குது குடியரசுத் தலைவருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். திரௌபதி முர்முவை நேரா போய் சேர்ல உட்காந்துட முடியாது. திரௌபதி முர்முவை எதிர்த்து போட்டியிடுவதற்கு இங்க தேர்தல் மன்னன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். எல்லா தேர்தலையும் போட்டியிடுவார், மீசை வச்சுட்டு பாத்துருக்கீங்களா? அவர் கூட போய் நினைச்சுவாரு, வேட்புமனு தாக்கல் பண்ணுவார். ஆனா குறிப்பிட்ட இத்தனை பேருடைய கையெழுத்து இருக்கணும், அதுக்கு அவ்வளவுதான். நீங்க அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள், மக்களவை எம்பிக்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு நினைச்சாங்க அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ அவருடைய பதவிக்காலம் இத்தனை ஆண்டு வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆளுநருக்கு அப்படி வரையறுக்கப்பட்டிருக்கா? நாளைக்கு நினைச்சா தமிழ்நாட்டு ஆளுநரை மோடி நினைச்சா மாத்திடலாம், பிரதமர் நினைச்சா. அப்ப இந்த ஒப்பீடுங்கிறதே, ஆளுநர் பதவி என்பது ஒரு அலங்கார பதவி. அது ஒரு அவ்வளவுதான், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், அவ்வளவுதான். குடியரசுத் தலைவர் பதவி அப்படி அல்ல. இன்னொன்னு, இது எல்லாத்தையும் தாண்டிங்க, அழைப்பிதழிலேயே பேர் போடல அப்படிங்கறதான் இப்ப சர்ச்சை. அழைப்பிதழ ஏன் பேர் போடல? அழைப்பிதழ பேர் போட்டா அவர் தான் திறந்து வைக்கணும். ஏன்னா நாட்டினுடைய முதல் குடிமகள், முதல் பெண்மணி, ஃபர்ஸ்ட் உமன். அப்போ அவர் திறந்து வச்சா என்ன? அது உங்களுக்கு என்ன சங்கடம்? எங்கேயாவது தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கக்கூஸ் கட்டியிருந்தா அதையும் நான் தான் திறந்து வைப்பேன். யாரு? பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ். ட்ரெயின் விடுதானா அதையும் நான் தான் கொடியாட்டுவேன். அது ரயில்வே மாஸ்டர், ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் பண்ண வேண்டிய வேலை. ரயில்வே அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், ரயில்வே அமைச்சர் இருக்கிறாருல, எங்கேயாவது ரயில்வே அமைச்சர் போய் இந்த ட்ரெயினை தொடங்கி வச்சு நீங்க பாத்துக்கிறீங்களா? வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை இருக்க போவார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாரு தெரியாது, அதுவும் நான் தான் போவேன். எல்லையில போய் ராணுவத்தினரோடு உட்கார்ந்து போகணும், அதுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்காரு, அதுவும் நான் தான் போவேன். 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது, அதை அறிவிக்கிறது ரிசர்வ் வங்கியோட வேலை. அதை நான் தான் 8 மணிக்கு டிவியில தோண்டி அதையும் நான் தான் அறிவிப்பேன். இதை சின்ன பிள்ளையில கிராமத்துல நாங்கெல்லாம் விளையாடும் போது பாலாஜி சாமி ஆடி விளையாடுவோம். நீங்க விளையாட்டுக்கலான்னு தெரியல, ஒரு சின்ன சுடலமான சாமி மாதிரி ஒன்று வச்சுப்போம். வச்சுக்கிட்டு சாமி ஆடி விளையாடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் அந்த கொட்டு அடிக்கிறதுக்கு சின்ன இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்களே, அது மாதிரிலாம் இருக்கும். பிள்ளைங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் இருந்து சும்மா சின்ன இதெல்லாம் இருக்கும், ஊதுற பிபி இதெல்லாம். இது என்னன்னா, ஒரு பையன்லாம் அழுவான். என்ன அழுவான்னா, அவனே கொட்டு அடிப்பான், அவனே சாமி ஆடணுமா. டே, ஏதாவது ஒரு வேலை தான் நீ பண்ணுனா அவனுக்கு என்னன்னா அதுவும் ஆசை இதுவும் ஆசை. அந்த மாதிரி அவனே கொட்டு அடிக்கணும், அவனே சாமி ஆடணும், அவனே பிபி ஊதணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன பிள்ளைகளை அடம் பிடிக்கும். இப்போ சின்ன பிள்ளைங்க இது நான் விளையாட்ட விளையாட்டில் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விளையாட்டுல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இவர் என்ன செய்யறாரு, சிறுபிள்ளைத்தனமாக எல்லாவற்றையும் நான் தான் செய்வேன். இதுல ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப செய்திகளை சொல்லுகிற பொழுது பிரதமர் மோடி பாராளுமன்ற கட்டிடத்தை இந்த இந்திய திருநாட்டிற்கு அர்ப்பணிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க மக்களின் வரிப்பணத்தால் கட்டப்படுகிற ஒன்று தானே? அது தவறு இல்லை, அந்த வார்த்தையில தவறு இல்லை. அது எப்பவுமே அது மக்களுக்கு அர்ப்பணிக்கிறது மீன்ஸ் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதுங்கிறத சொல்வதற்கான ஒரு சொல்லப்படை. அது ஒன்றும் ஒரு பிழை இல்லை, தவறு இல்லை. அது தொடர்ச்சியா பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம் தான். ஆனா இப்ப பிரச்சனை அது அல்ல. இதை எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொரோனா பெருந்தொற்று தலைவிரித்து ஆடிய பொழுது, மக்கள் பெரும் அல்லலுக்கும் அவதிக்கும் உள்ளாகி இருந்த பொழுது, 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் நீங்க இதை கட்ட ஆரம்பிச்சீங்க. இப்ப கட்ட ஆரம்பிச்சு இப்ப திறக்க போறீங்க. ராமர் கோவில் அடிக்கல் நாட்டு விழா இவர் தான் போய் உட்காந்து அங்க பூஜை போட்டுட்டு இருக்காரு. சரி, நீங்க ஒரு பிரதமர் என்னெல்லாம் செய்யறாரு நீங்க பாருங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல செஸ் ஒலிம்பியாட்ல பிரதமருடைய படத்தை வைக்கல நீங்களா அன்னைக்கு சண்டைக்கு வந்தீங்களா? ஏன் வந்தீங்க? போய் ஒட்டினீங்கல்ல, பிரதமரோட படத்தையும் ஒட்ட வேண்டும். கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்டு சொல்லிச்சிங்க பிரதமர் படத்தையும் பயன்படுத்திங்கன்னு. இது எதுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கத்திப்பாறால எல்லாம் போய் பிரதமர் படத்தை தனியாலாம் கொண்டு போய் ஒட்டினாங்க ஒரு குரூப், ஞாபகம் இருக்கா? அப்போ ஒரு குரூப் போய் அதை கிழிச்சிட்டு வந்தான். ஏன் அன்னைக்கு நீங்க கேட்க தெரிஞ்சது இல்ல. ஆனா அங்கேயுமே அந்த அழைப்பு இதில் ஆளுநர் பேர் விடுபடாது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க, ஆளுநர் பேர் விடுபட்டுச்சா? பிரதமர் ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு, ஆளுநர் பேர் விடுபட்டுச்சா? ஆனால் ஆளுநர் தான் இங்க ஒரு என்ன செஞ்சாரு, விதிமீறலை செய்தார், அத்துமீறலை செய்தார். என்ன செஞ்சாரு? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் தான் பல்கலைக்கழகங்களுடைய இணைவேந்தர். வேந்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆளுநர். இவர் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை எல்லாம் அழைத்து ஊட்டியில ஒரு மீட்டிங் போட்டார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு தெரியாமலே அதை நடத்தினார். இவங்க தான் தொடர்ந்து என்ன செய்றாங்க, விதிமீறல்களை ஈடுபடுறாங்க. இப்ப திரௌபதி முர்முவை அழைப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? இல்ல இல்ல சாதிய பாகுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கேள்வி எழுப்பலாம்ல, அந்த கேள்வி வருது தானே, அந்த கேள்வி வருது இல்ல. இவங்க அதெல்லாம் பண்ணவங்க தானே. கடந்த காலத்துல இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? பல கோவில்களுக்குள் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள் போனார்கள் என்று தீட்டுக்கழித்த கூட்டம் தானே இந்த கூட்டம். அப்ப அந்த டவுட் வருது இல்ல, அந்த சந்தேகம் வருது இல்ல. இங்க வானதி சீனிவாசன் கேட்பதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? வானதி சீனிவாசன் திமுக அப்டேட் பண்றாரு, நீங்க ஒரு தலித்தை அங்க கொண்டு வந்தோம் இங்க கொண்டு வந்தோம். நீங்க ஒரு தலித் என்ற காரணத்திற்காகவே திரௌபதி முர்முவை புறக்கணிக்கிறீர்களா? நீங்க இதற்கு முன்பு ராம்நாத் கோவிந்தி அப்படிதான் பண்ணீங்க. நீங்க அடிக்கல் நாட்டு விழாவுக்கு என்ன செய்யல, அவருடைய எல்லாமே ஒருத்தர் எப்படிங்க இருக்கு, அப்படி எல்லாமாவும் இவர் தான் இருப்பாரா? நரேந்திர தாமோதர் தான் இருப்பாரா? இல்ல அவர் தானே நாட்டினுடைய பிரதமரா இருக்காரு, அவர் தானே முகமா இருக்காரு, இந்தியாவினுடைய முகமா இருக்காரு. அப்படிலாம் கிடையாது, இந்தியாவுடைய முகம் அவர் கிடையாது. யார் சொன்னா இந்தியாவுடைய முகம் அவர் என்று? இந்தியாவுடைய முகம் நாமெல்லாம் தான். இந்தியாவுடைய பன்முகத்தன்மை தான் இந்தியாவுடைய அடையாளம், இந்தியாவுடைய சிறப்பு, இந்தியாவுடைய முகம் அவர். இந்தியாவுடைய முகம் அப்படின்னா தாஜ்மஹால் எங்க போயிருக்கு? தஞ்சை பெரிய கோயில் என்னன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு நரேந்திர தாமோதர் தாஸ் தலைமை அமைச்சர், நேற்று மன்மோகன் சிங், அதற்கு முன்பு வேற ஒருத்தர், நரசிம்மராவ், மாறிக்கிட்டு இருக்கும். நாளைக்கு வேற யாராவது வருவாங்க. ஆனா இதெல்லாம் மாறாது. இந்தியாவுடைய இந்த பன்முகத்தன்மை, இந்தியாவுடைய இந்த பெருமிதங்கள், சாதி கடந்து மதம் கடந்து நிற்கக்கூடிய பெருமிதங்கள் தான் இந்தியாவுடைய முகம். இதுதான் அடையாளம் இந்தியாவுக்கு. இல்லை இது மாறிக்கிட்டே இருக்கும். இது நம்ம என்னன்னு சொல்றது, ஒரு விளம்பர வெறியராக மாறி போனார் பிரதமர், அப்படிதான் இருக்கும். இதுல சாவர்கருடைய பிறந்தநாளை தேர்ந்தெடுத்தது அப்படின்றது சர்ச்சையாயிருக்கு. குறிப்பாக பாஜகவை சேர்ந்த எஸ்ஆர் சேகர் அவர்கள் சொல்கிற பொழுது, பரிபூரண ஒரு சுதந்திர வீரர் அப்படின்றவர் தான் சாவர்கர், அவரை எதிர்த்து பேசுறவங்க எல்லாரும் பரிபூரண தேச துரோகிகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? சர்தார் வல்லபாய் பட்டேல தேச துரோகின்னு சொல்றாரு அவரு. வல்லபாய் பட்டேல் இதை பற்றி பேசியிருக்கிறார். வரலாறு தெரியுமா அவங்களுக்குலாம்? வல்லபாய் பட்டேல் கடிதம் எழுதினாரு. RSS தன்னுடைய தடையை நீக்க சொல்லி RSS இரண்டாவது குரு வல்லபாய் பட்டேலுக்கு கடிதம் எழுதுகிறார். அப்ப அவர் தான் உள்துறை அமைச்சர், ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சராக சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கிறார். RSS மீதான தடையை நீங்கள் நீக்குங்கள் என்று கேட்ட பொழுது, பாபுஜியினுடைய படுகொலையை RSS இனிப்புகள் வழங்கி கொண்டாடி இருக்கிறது. இந்த தருணத்தில் இது போன்ற அமைப்பினுடைய தடையை எப்படி நீக்க முடியும்? மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் என்று வல்லபாய் பட்டேல் எழுதிய கடிதம் இன்னமும் இருக்குது. நான் இவங்க மாதிரி வாட்ஸ்அப்ல வர்ற வதந்திய சொல்லல. நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு? சாவர்கர் சொல்றார், சாவர்கருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு பயங்கரவாதி, மத பயங்கரவாதி விநாயக் நாதராம் கோட்சே சொன்னதின் அடிப்படையில சாவர்கர் விடுதலை செய்யப்படுகிறார். சாவர்கர் காந்தி படுகொலையில குற்றவாளியா இல்லையா? தட் மீன்ஸ் குற்றம் சாட்டப்பட்டவரா இல்லையா? அந்த வழக்குல அவர் பேர் குற்றம் சாட்டப்பட்டுச்சா இல்லையா? அவரும் சேர்ந்தான விசாரணைக்குள்ள வந்தாரு. நீதிமன்றம் அதன் பிறகு விடுவித்தது. ஏன் விடுவித்துச்சு? இன்ன பிற குற்றவாளிகள் என்ன சொன்னாங்க, அவருக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை, அவர் எங்கள் மீது ஆளுமை செலுத்தவில்லை என்று சொன்னார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அவரை விடுதலை பண்ணாங்க. யார் தங்கள் மீது ஆளுமை செலுத்தவில்லை என்று சொன்னார்களோ அந்த சாவர்கர் விடுதலை செய்யப்பட்டவுடன் இந்த குற்றவாளிகள் அத்தனை பேரும் அதே நீதிமன்ற வளாகத்தில் சாவர்கர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்ப சாவர்கர் ஆளுமை செலுத்தலைன்னு எப்படி சொல்ல முடியும்? விநாயக் நாதராம் கோட்சே சாவதற்கு முன்பாக தூக்குமடையில் நின்று பாடிய பாடல் என்று நெஞ்சில கை வச்சுட்டு இன்னைக்கும் RSS ஆகால பாடுறானே, நமஸ்தே சதா வட்சலே மாத்ருபூமி, இந்த பாட்டு இன்னைக்கும் RSS ஷாகாக்கள்ல தினசரி பாடக்கூடிய பாட்டு. இந்த பாட்டை தான் அவன் நீ பாட்டி சேர்த்தான். ஆனா RSSக்கும் கோட்சேக்கும் தொடர்பு இல்லை. கோட்சே கடிதம் எழுதினானே சாவர்கருக்கு, நீங்க எங்களுக்கு தலைமை தாங்க வாருங்கள், உங்களை போன்ற ஒரு தலைமை எங்களுக்கு தேவை. அவர் அப்ப இந்து மகாசபையினுடைய தலைவர். நீங்கள் வாருங்கள், தலைமை தாங்க, RSS தலைமை தாங்கி வெளிநடத்த வாருங்கள்னு கோட்சே சாவர்கருக்கு கடிதம் எழுதினான். கடிதத்தை இல்லைன்னு சொல்ல போறாங்களா? Narayan Apte, Koche Ulitara, our Sandich to under the Dimber Butka and the Valakinudia, Jesapida Marpa and the Valakinudia and the Valakinudia, Arasatar Sachiake, Maria, Dimber Butke, Solumbode, Aman Angamunverna Bono, Narayan Apte, Koche Ula Ponanga, Savarkar Southern Marasa will be Savarkar Southern Ula, Padilla Eri Ponanga, Varumbo, Kairo, Payora on Danga, Gandhiji, Nakal Yenapatu Kondirkin and into Savarkar Sonar, Narayan Apte Nidam Sonar. எப்படியாவது இந்த பணியை முடித்துட்டு வாருங்கள் என்று அவர் என்னிடம் சொன்னார் என்று அவன் சொன்னது நீதிமன்ற ஆவணங்கள பதிவா இருக்குது. என்ன பித்தலாட்டம் இது, என்ன அயோக்கியத்தனம். அந்தமான் சிறையில எத்தனையோ பேர் கொடும் சிறையில் வாடினார்கள். செக்கிலித்தே செத்து போனார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் நாட்டுக்காகவே விட்டு செக்கிலித்தே செத்து போனார் ஐயா வாவுசி. ஆனா அந்தமான் சிறைக்குள்ள போயிட்டு போகும்போது இருந்த வெயிட்டை விட விடுதலை ஆகும்போது வெயிட் உடல் எடை அதிகமாக வந்த ஒரு சாவர்கர். Record, எல்லாமே record. எப்படி சாத்தியமாச்சு? வெள்ளக்காரன் நல்லா கவனிச்சிருக்கான்னு அர்த்தம், சோறு போட்டுக்கான்னு அர்த்தம். எத்தனை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார், எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதங்கள் இன்னமும் இருக்குதா இல்லையா? வெள்ளக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கர் இந்த நாட்டினுடைய தேசபக்தர். அவரை படுகொலை செய்த விநாயக் நாதராம் கோட்சே இந்த நாட்டினுடைய தேசபக்தன். உடல் எடை அதிகரித்து வந்த சாவர்கர் தேசபக்தன். இங்க இருக்கக்கூடிய மாவீரன் பூலித்தேவ, ஐயா வாவுசி, தேசபிதா மகாத்மா காந்தி, திப்பு சுல்தான், இவருடைய வாரிசுகள் எல்லாம் தேச விரோதிகள். ஏன் நல்லா இருக்கே இவங்க காமெடி. இன்னும் நான் எழுதி தரம் பாலாஜி, இந்த தேசத்தில் இந்த இந்த அயோக்கியத்தனம் அதிகரித்து கொண்டே போகிறது. இது என்ன நடக்க போகுது தெரியுமா? இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாபுஜி காந்திஜி தற்கொலை செய்து கொண்டாடுன்னு சொல்லுவான் வெட்கமே இல்லாம. இது நடக்கும் பாருங்க. இப்பவே பேசுறீங்க நீங்க. விநாயக் நாதராம் கோட்சே தேசபக்தன் ஒரு நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர் நாடாளுமன்றத்துல பேசுறாரு. இதை விட அவமானம் இந்த தேசத்திற்கு என்ன உண்டு? எல்லாம் பேசுவாங்க, இதெல்லாம் கேட்கணும். இல்லை, இன்றைக்கு அவர்களுடைய குருமாரா இருக்கக்கூடியவர் வந்து சாவர்கர். அவர்களுடைய ஆட்சி, மோடி அமித்ஷாவினுடைய ஆட்சி நடக்குது. அப்போ அவருடைய குருமார் பிறந்த நாள்ல வந்து நாடாளுமன்ற கட்டடத்தை இருக்கிறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அது எப்படி பாராளுமன்ற? நீங்க பாஜக அலுவலகத்தை திறந்துக்குங்க, யாரும் கேட்க போறது இல்லையே. நாடாளுமன்ற கட்டணம் என்பது பாலாஜிக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம். அது எப்படி நல்ல கதையா இருக்க? பல முன்னெடுப்புகள் வந்து தங்களுடைய தலைவர்களுடைய நாள்ல முன்னெடுக்கிறாங்க. ஆமாங்க, பிறந்த நாளில் அன்று முன்னெடுப்பாங்க. யாரும் சொல்லல. நாடாளுமன்ற கட்டணத்தை திறக்கிறது இருக்குல்ல, அக்டோபர் 2ல திறங்க. இப்ப என்னங்க, மே முடிய போகுது இல்லையா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாசங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு திறங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது அல்லவா, 3 மாசம் தானே. செப்டம்பர், அக்டோபர் ஒட்டின்னு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி திறங்க. டிசம்பர் 6ஆம் தேதி திட்டம் போட்டு புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நினைவு தினத்தன்று பாபர் மசூதி இடிச்சிங்கல்ல, அதற்கு பிராயச்சித்தம் தேடுங்க. முடிஞ்சா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நினைவு தினத்தன்று அன்று துறங்க. என்ன இப்ப பிரச்சனை? அப்படியே அங்க நாடாளுமன்றத்தை திறந்து இப்ப புது நாடாளுமன்றத்துக்குள்ள போனோம்னா பிரதமர் மோடி வந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவாரா? விவாதங்கள் எல்லாம் கரெக்டா பங்கெடுத்துருவாரா? அதானியை பற்றிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிடுவாரா? தேசம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? இதை கேட்கணும்னா தேச விரோதி, ஆன்டி இண்டியன். இல்லை, இப்போ இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்க, வெள்ளையர்களுக்கு வந்து துணை நிற்கிறாங்க, காலனி அந்த அந்த மனப்பான்மையோட செயல்படுறாங்க. காலங்காலமா சொல்லிட்டு வருது, காலங்காலமா சொல்லிட்டு வராங்க. இதைத்தான் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பண்ற அயோக்கியத்தனத்தை எல்லாம் ஆமான்னு சொல்றவங்க தான் தேசபக்தன். அப்படி ஒரு தேசபக்தனா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாவுசியை தூக்கி பிடிப்பதால் இல்ல, குறிப்பா ராகுல் காந்தியை குற்றம் சாட்டுறாங்க. இதுல ஏங்க, அவருடைய குடும்பம் என்ன குடும்பம்? உங்களுக்கு பேசுறதுக்கு அருகதை இருக்கா? எத்தனை ஆண்டு காலம் சிறையில் வாழ்ந்தவர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு. அவருடைய பாட்டியார் குடும்பமே இந்த நாட்டுக்காக செத்த குடும்பம். உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு? ராகுல் காந்தி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? எல்லாம் தேசவிரோதி, நீங்க மட்டும்தான் தேசபக்தன். இந்த தேசத்தினுடைய ராணுவ ரகசியங்களை ஒருத்தன் வித்தானே, ஒரு பெண் ஆசைக்காக பெண் பித்து பிடித்து வித்தானே, அவன் யாரு? அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? RSS பயிற்சியில எங்களுக்கு குண்டு வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு உங்க RSS இயக்கத்துல இருந்தா ஒருத்தர் CBI-ல போய் அஃபிடவிட் தாக்கல் பண்ணானே, வாய் தரங்க, பதில் சொல்லுங்க. வாயில என்ன வச்சிருக்கீங்க? அப்ப என்ன அநியாயமா இருக்கு இந்த நாட்டுல? நீங்க எல்லாம் தேசபக்தர்கள். நாட்டினுடைய அப்பாவி மக்களை, சாமானிய மக்கள், நீங்க வரும்போது கேஸ் சிலிண்டர் என்ன விலை, இன்னைக்கு என்ன விலை? சொந்த நாட்டு மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான விலைவாசி உயர்வால, அதை பத்தி ஏதாவது கவலைப்பட்டீங்களா? புல்வாமா தாக்குதலை பத்தி இன்னைக்கு அவர் பேசினாரு ஆளுநர். சத்யபால் சிங் சொன்னாரு, அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கு அவங்க கிட்ட. நான் கெஞ்சின கதர்ன உள்துறையிட்டையும் பாதுகாப்புத்துறையிட்டையும் ஹெலிகாப்டர் கொடுங்க, விமானத்தின் மூலம் தான் இவ்வளவு இதுவரைக்கும் அப்படி இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு அவ்வளவு பெரிய அளவிலான சிஆர்பிஎஃப் வீரர்களையோ படை வீரர்களையோ பாதுகாப்பு படை வீரர்களையோ அப்படி நகர்த்துறதே கிடையாது. வான்வெளி வளாக தான் நகர்த்துவாங்க. சாலை வழியாக நகர்த்தாதீர்கள் சொன்ன கேட்கல, எங்களுக்கு ஹெலிகாப்டர் கேட்ட கொடுக்கல, ஒரு ஆளுநர் சொல்லுகிறார். அவர் யாரு? அவ்வளவு அவ்வளவு டன் கணக்குல வந்து வெடி மருந்தோடு அந்த வாகனம் அங்கே சுற்றி கொண்டிருந்தது, பாதுகாப்பே இல்ல. அது அது நடந்து முடிச்சோட நீங்க அது உங்களுக்கு தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தினீங்களே என்ன? அதை சொன்னதுக்காக இன்னைக்கு அவருக்கு சிபிஐ ரேடு. நீங்க எல்லாம் தேச பக்தர்கள், இந்த நாட்டுக்காக சிறையில கடந்து செத்து என்ன சொல்றது? எனக்கு நேரு ஜெயில இருக்கிறாரு, கார்ல கூட்டு போறாங்க. இந்திரா காந்தி வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து அந்த லேம்ப் தெருவிளக்கு முனையில இருந்து அப்படி தூக்கி மெதுவா காட்டுவாங்க நேருவுக்கு, வண்டியில பார்த்துட்டு போயிருக்கிறார். அவர் பாரம்பரிய கோடீஸ்வரன், இல்லாத டீ கடையில டீ வித்தவர் இல்ல. நீங்க நீங்க நான் என்ன கேட்கறேங்க, இந்த எனக்கு நீங்க தொடங்குங்க, நீங்க என்னைக்கு வேணாலும் தொடங்குங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுங்க, இந்த தேசத்தினுடைய தலைமை அமைச்சருங்க. எனக்கு அவர் தாங்க தலைமை அமைச்சர். எனக்கு 1000 விமர்சனம் இருக்குங்க அவருக்கு, அவர் பேர்ல. ஆனா எனக்கு அவர் தாங்க தலைமை அமைச்சர். தயவு செய்து தில் இருந்தா, துணிவு இருந்தா, திராணி இருந்தா, நீங்க படிச்ச கல்வி சான்றிதழை மட்டும் வெளியில காட்டிடுங்க. கேட்டா வழக்கு போட்டுருவாங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு? நீங்க ஒண்ணு இல்லைங்க, இப்போ சாதாரண ஒருத்தர் திரைத்துறையில வெற்றி பெற்றுட்டாரு. இப்போ நம்ம வைகப்பேவல் வடிவேல் இருக்காரு, அல்லது ஒரு ஏஆர் ரகுமான் இருக்கிறாரு, யாரோ ஒருத்தர் வெற்றி பெற்ற உடனே எல்லாரும் என்ன சொன்னா, இவர் எங்க பள்ளிக்கூடத்துல படிச்சவரு, இவர் எங்க கல்லூரியில படிச்சவருன்னு பெருமை கொண்டாடுவாங்கல்ல. இந்த நாட்டினுடைய பிரதமர் தானே. இது வரைக்கும் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடமோ ஏதாவது ஒரு கல்லூரி அவர் எங்க கிட்ட படிச்சாருன்னு சொல்லியிருக்கா? நீங்க பிஏ முடிச்சேன், எம்ஏ முடிச்சேங்கிறீங்கல்ல, சர்டிபிகேட்டை காட்டுங்களேன். அதாவது பெரும் பணம் சேர்த்து வைத்து விட்டார்கள். உலகின் மிகப்பெரிய பணக்கார கட்சியாக இன்றைக்கு மாறிவிட்டது பாஜக. அபிஷியலாவே 2வது மிகப்பெரிய பணக்கார கட்சி. பல மில்லியன் டாலர்ஸை வச்சுட்டாங்க இன்னைக்கு. அதை வச்சுட்டு வார் ரூம் வச்சிருக்கிறாங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியுது, கொள்ள காசு இருக்குது. அதை வச்சுட்டு இந்த மாதிரி வதந்திகள் பரப்புவது, அவர்களை நோக்கி கேள்விகள் கேட்பவர்களை தேச விரோதி என்று சொல்வது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாப்போம், நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.